வணக்கம், நான் பாலகணேஷ். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை? கல்விதான் அழியா செல்வம். கல்வியால் புகழும் வரும், பெருமையும் வரும். மற்ற செல்வங்கள் எல்லாம் நிலையான செல்வங்கள் அல்ல. அப்படிப்பட்ட நிலையான செல்வங்கள் இல்லாத காரணத்தினால் நிலையான செல்வமாகிய கல்வி செல்வத்தை பெற முடியாமல் நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகளவிலும் சரி தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குறையை நிவர்த்தி செய்ய இந்தியாவிலும் சரி, உலக அளவிலும் சரி, நிறைய நிறுவனங்கள் கல்வி உதவித்தொகையை வழங்கி வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில நிறுவனங்கள் கல்வி உதவித்தொகை வழங்க இருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் வழங்கும் கல்வித்தொகைகளின் குறிப்புகள் இதோ. ஃபர்ஸ்ட் கீப் இந்தியா ஸ்மைலிங் ஃபவுண்டேஷனல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயுமே கோல்கேட் வந்து நடத்துதாங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், 75% மார்க்குக்கு மேலே இருக்கணும், 11th என்ரோல்மெண்ட் ஆகிருக்கணும், சேர்ந்துருக்கணும். சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்டோட ஆனுவல் இன்கம் 500,000 கீழே இருந்துச்சு அப்படின்னா முதல் வருஷத்துக்கு 11th படிக்கும்போது 20,000 உங்களுக்கு தருவார்கள், 12th படிக்கும்போதும் 20,000 உங்களுக்கு கொடுப்பார்கள். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை செய்ய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28, 2021 அப்படிங்கிறது தான். இது அடுத்த வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ரெண்டாவது ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EWS ஸ்காலர்ஷிப், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவங்களுக்காக வேண்டி வழங்கப்பட வேண்டிய ஸ்காலர்ஷிப் இது. இதுவும் 10th பாஸ் ஆனா போதும். ஆனா நீங்க 11th படிக்கலாம், 12th படிக்கலாம், ரெண்டுல எந்த கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது யார் நடத்துதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படி ஃபோர் ஸ்டடி இலேன் அப்படிங்கிற வெப்சைட் தான் இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இதுலயும் நீங்க நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு எலிஜிபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% மார்க்குக்கு மேல உங்களுடைய 10th எடுத்திருக்கணும், அவ்வளவுதான். நீங்க 11th படிச்சாலும் சரிதான், 12th படிச்சாலும் சரிதான், ஒன்ஸ் உங்களுக்கு 10,000 கொடுப்பாங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 நவம்பர் 2020. அதுவும் இல்லாம படி ஃபோர் ஸ்டடியோட இலேர்னிங் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதுல நிறைய பிரீமியம் கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா அவைலபிளா கிடைக்கும். மூணாவது என்ன அப்படின்னா ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனி 12th பாஸ் ஆயிட்டு அண்டர் கிராஜுவேட்ல என்ரோல்மெண்ட், அதாவது இப்பதான் சேர்ந்திருக்கிறவங்களுக்கு 10-12 மார்க்கின் அடிப்படையில், அதாவது 60% மார்க்குக்கு மேல எடுத்திருந்தா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து 400,000 கீழே வருமானம் வச்சிருந்தா, அதுவும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் கமர்சியல் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கறதையும் வச்சிருந்தா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000-35,000 வரைக்கும் வருஷத்துக்கு கொடுக்கறாங்க. 3 வருஷத்துல இருந்து 4 வருஷம் வரைக்கும் நீங்க படிச்சுக்கலாம், பிஇ படிச்சுக்கலாம், பிஎஸ்சி படிச்சுக்கலாம். இதுதான் இதோட பெனிஃபிட். நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இது வந்து நிக்கான் கேமரா கம்பெனி வந்து நடத்தது. இது எதுக்காக வேண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th பாஸ் ஆனவங்க ஏதாவது ஒரு போட்டோகிராஃபி ரிலேட்டடான ஒரு 3 மாசமோ இல்ல அதுக்கு மேல உள்ள கோர்ஸ் படிச்சாலோ அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க. இதுக்கு எலிஜிபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,00,000 மேல உங்களுடைய பேரண்ட்ஸோட வருமானம் இருக்க கூடாது. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 நவம்பர் 2020. நான் சொல்றதுல ஏதாவது புரியல இல்ல ஏதாவது தகவல் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம நீங்க அப்ளை பண்ணதுக்கு தேவையான எல்லா லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே வச்சிருக்கேன், நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்லாம் நீங்க எலிஜிபிளா இருக்கலாம், இல்ல உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எலிஜிபிளா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 9,39,829 பேர் 10th கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, எல்லாருமே பாஸ். அதுவும் இல்லாம 12th 779,931 பேர் அப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க, 720,209 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேர்றணும், அவங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலகணேஷ். பாய்.